தமிழகத்தில் கொரோனா நோய் தொற்று பரவல் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கொரோனா தடுப்பு பணிகள் மற்றும் ஊரடங்கை நீட்டிப்பதா வேண்டாமா என்பது குறித்து முதலமைச்சர் மாவட்ட ஆட்சியர்களுடன் இன்று ஆலோசனை நடத்தியுள்ளார். தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற இந்த ஆலோசனையில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் மூத்த அமைச்சர்களும் தலைமைச் செயலாளர் சண்முகம் உள்ளிட்ட அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். மாவட்ட ஆட்சியர்கள் அந்தந்த ஊர்களிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் பிரதமர் நரேந்திரமோடி பாராட்டும் அளவுக்கு தமிழகத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு வருவதற்காக அமைச்சர்கள் மருத்துவர்கள் மற்றும் பல்வேறு துறை பணியாளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து இதுவரை தாம் 12 முறையும் தலைமைச் செயலாளர் 13 முறையும் மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை நடத்தியிருப்பதை முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். மேலும் தொற்று பாதிப்புக்கு ஆளானவர்களை விரைவாக கண்டறிந்து உரிய நேரத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டதன் விளைவாக மாநிலத்தில் தொற்று பரவல் வெகுவாக குறைக்கப்பட்டுள்ளது என்றார். அரசு மேற்கொண்ட பல்வேறு விழிப்புணர்வு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் பட்டியலிட்ட முதலமைச்சர் சுமார் 5,23,000 காய்ச்சல் முகாம்கள் நடத்தப்பட்டதாகவும் கூறினார். இதன் காரணமாக தொற்று பாதிப்பிலிருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ள அதேவேளையில் இறப்பு விகிதம் பெருமளவு குறைக்கப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து இன்று மாலை மருத்துவ நிபுணர்களுடன் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தவுள்ளார். அதன் பிறகே தமிழகத்தில் ஊரடங்கு நீட்டிக்கப்படுமா அல்லது புதிய தளர்வுகள் அளிக்கப்படுமா என்பது தெரியவரும். கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடனான ஆலோசனையை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கியுள்ளார். தமிழகத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த பிறப்பிக்கப்பட்டுள்ள ஊரடங்கு நாளை மறுதினத்துடன் முடிவடைகிறது. இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் மருத்துவ நிபுணர் குழுவுடன் முதலமைச்சர் இன்று ஆலோசனை நடத்துகிறார். முதற்கட்டமாக தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக மாவட்ட ஆட்சியர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் தொடங்கியது. இதில் மக்கள் நல்வாழ்வு துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், செயலாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டுள்ளனர். தொற்று பரவலை தடுக்க மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கை விவரம் குறித்த முதலமைச்சர் கேட்டறிய உள்ளார். மேலும் ஊரடங்கு தளர்வுகள் குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளது. இதேபோல் மருத்துவ நிபுணர்களுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தவுள்ளார்.